கோவையில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் வருவோருக்கு காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்து வருகின்றனர். கோவையில் இரண்டாம் கட்ட கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் உள்ள விதிகள் அடைக்கப்படுகின்றன. மேலும் பொது இடங்களில் கூடும் மக்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொது இடங்களுக்கு முகக்கவசம் அணியாமல் வருவோருக்கு காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்து வருகின்றனர். சென்னை ஆரம்பூரில் சிறுவர்களுக்கான கராத்தே செமினார் மற்றும் பிளாக் பெல்ட் தேர்வு நடைபெற்றது. தனியார் கராத்தே அகாடமியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கராத்தே அசோசியேஷன் செயலாளர் ஸ்கியோஷி அல்தாஃப் அலாம் கலந்து கொண்டு கராத்தேவில் தேர்ச்சியடைந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமினை மாவட்ட ஆட்சியர் சிவனருள் தொடங்கி வைத்தார். அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் நகை வியாபாரிகள், நுகர்பொருள் வியாபாரிகள் உள்ளிட்டோர் தடுப்பூசியை போட்டுக் கொண்டனர். மேலும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களது ஆதார் அட்டையை காண்பித்து தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர், துணை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள அருவிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் முகக்கவசம் இன்றி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் முகக்கவசம் இன்றியும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் இருப்பதால் கொரோனா தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலாப் பயணிகளுக்கு அறிவுரை வழங்காமல் வனத்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் சத்தியமங்கலம் கோணமூலை அண்ணாநகர் பகுதியில் 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதில் சுந்தரம் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கோணமூலை ஊராட்சியின் சார்பில் அப்பகுதி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலச்சந்தையில் பூக்கள் கடும் விலையேற்றம் அடைந்துள்ளன. சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு நாளாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. கிலோ ஒன்றிற்கு 850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பிச்சிப்பூ தற்போது 1750 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கும், வாடாமல்லி 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வேலூரில் மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் வள்ளலார் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அப்பகுதியில் அமைக்கப்படும் கால்வாய் பணிக்கு தனிநபர்களின் இடங்களை மாநகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இதனையொட்டி மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் தனியார் தொழிற்சாலை ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. கொரோனா பரவலை தடுக்க கோவை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கோவை கொடிசியா தொழில் வளாகத்தில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் 5 நாட்களுக்கு நடைபெற்று வருகிறது. கொடிசியா தொழில் அமைப்பு மற்றும் மாநகராட்சி சுகாதாரத்துறை இணைந்து நடத்தும் இந்த முகாமில் வடமாநில தொழிலாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதுவரை 3000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளில் அதிக அளவாக தடுப்பூசி வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தாமாக முன்வந்து தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் செல்போன்களை திருடிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூரைச் சேர்ந்த ரவிராஜா என்பவர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது உறவினரை பார்ப்பதற்காக வந்துள்ளார்.
அப்போது அவர் வைத்திருந்த செல்போன், 1200 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் மணிகண்டன் என்பவருடைய செல்போனும் காணாமல் போனது. அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமாக இருந்த 2 பேரை பிடித்து பொதுமக்கள் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் செல்போன் மற்றும் பணத்தை திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து பொதுமக்கள் அளித்த தகவலின்படி மருத்துவமனைக்கு வந்த காவல்துறையினர் முரளி, நந்தினி ஆகிய 2 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்த செல்போன்களை பறிமுதல் செய்தனர். கோவை அருகே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை தேசிய தூய்மைப் பணியாளர்கள் நல ஆணைய தலைவர் வெங்கடேசன் வழங்கினார். கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்த தூய்மைப் பணியாளர் பிரகாஷ், இவர் பணிக்கு சென்று கொண்டிருந்த போது சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்த தேசிய தூய்மைப் பணியாளர் நல ஆணைய தலைவர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். தொடர்ந்து அங்கிருந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு கிருமி நாசினி மற்றும் முகக்கவசம் அடங்கிய பைகளையும் வழங்கினார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் இலவச கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. கொரோனா தொற்றை தடுக்கும் விதமாக மாநகராட்சியின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட புதுவண்ணாரப்பேட்டையில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் இலவச தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். இதனிடையே தண்டையார்பேட்டை பகுதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களின் வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்டும் பணி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழா நிறுத்தி வைக்கப்பட்டது. வாழப்பாடி அருகே உள்ள சின்ன கிருஷ்ணாபுரம் புதுப்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மாரியம்மன் கோவில் திருவிழா நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற முடியாமல் பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று தொடர்பாக அரசின் புதிய கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் வரும் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என கூறப்பட்டுள்ளது. சுசீந்திரம் தானு மலையசுவாமி கோவிலை பொறுத்தவரையில் அதிகாலையில் சுவாமிக்கு தங்க அங்கி சாத்தப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க குடங்களுடன் காய்கனிகள் சுவாமிக்கு படைக்கப்பட்டு வழக்கம் போல கனிக்கான பூசைகளில் கோவில் தந்திரிகளால் பூசைகள் முடிக்கப்பட்ட பின்னர் விதிமுறைகள் படி காலை 7 மணிக்கு மேல் பக்தர்கள் அனுமதி சுசீந்திரம் தானு மலையசுவாமி கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை அருகே மர்மமான முறையில் முதியவர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்ப்பேட்டை அடுத்து வேப்பம்பட்டு பகுதியில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் தலையில் அடிபட்டு உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் முதியவரின் சடலத்தை கைப்பற்றி திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்து கிடந்த முதியவர் யார் என்பது குறித்தும் இறப்புக்கான காரணம் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் சிப்காட் தொழிலாளர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை மாநகராட்சி நல அதிகாரி வித்யா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் அனைத்து தொழிற்சாலைகளிலும் உள்ள 45 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி சிப்காட் பகுதியில் உள்ள 53 தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் சுவர்ணலதா தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி நல அலுவலர் விந்தியா முரளியில் இந்த பணிகள் நடைபெற்றன. இந்த முகாமானது இன்னும் 4 நாட்களுக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா விதிமுறைகளை மீறி பேருந்தில் நின்று செல்லும் பயணிகளிடம் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார். ராசிபுரம் அருகே உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில் தெப்பக்கோளத்தை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை கொரோனா விதிமுறைகளை மீறியதாக 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் இது பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் இத்தகைய விதிமீறல்கள் மாவட்டத்தில் நடந்துள்ளன என்பது வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறினார். கோவை தனியார் பல்கலைக்கழகம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சேவகருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த பெரம்பூரைச் சேர்ந்தவர் பாரதி மோகன். சமூக சேவகரான இவர் ஆதரவற்றோர், முதியவர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கடந்த 9 ஆண்டுகளாக செய்து வருகிறார். இவரின் இந்த சேவையை பாராட்டி கோவையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் சார்பில் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அபராதம் விதித்தனர்.
வந்தவாசியில் உள்ள ஆரணி சாலை, காஞ்சிபுரம் சாலை, திண்டிவனம் சாலை ஆகிய பகுதிகளில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு அபராதம் விதித்து நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். மேலும் முகக்கவசம் அணிவதன் இன்றியமையாமை குறித்தும் அவர்களுக்கு எடுத்துரைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சுற்று வட்டார பகுதி மக்கள் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் பனை நுங்கு சாப்பிடுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தற்போது வெயில் வாட்டி வருகிறது. இதனையடுத்து பொதுமக்கள் தங்களது உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் பொருட்களை சாப்பிடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் கிராமப் பகுதியில் பனை நுங்கு வரத்து அதிகரித்துள்ள நிலையில் கீழ்பெண்ணாத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் சாலைகளில் பனை நுங்கு விற்பனை சூடுபிடித்துள்ளது.